அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல் பரவறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டோட கழிவறை, கழிவறையோட அந்த கதவு வந்து திறந்தே வச்சுருந்தோம் அப்படின்னா அதிலிருந்து நம்மளுக்கு நிறைய எதிர்மறை ஆற்றல் அதாவது வெளியே வந்து நம்ம வீட்டில் வந்து பரவும். இது வந்து கண்டிப்பாக முழுக்க முழுக்க உண்மையான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கழிவறையில் வந்து நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். நம்ம கதவை திறந்தே வச்சுருக்கும் போது அந்த நெகட்டிவிட்டி வந்து நம்ம வீட்டை சுற்றி தான் வந்து பரவும். அதனால் எப்போவுமே கழிவறை வந்து யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அதாவது உங்கள் வீட்டில் எத்தனை கழிவறை இருக்கோ அது எத்தனை கழிவறை இருந்தாலும் நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதிலிருந்து நெகட்டிவிட்டி நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதாவது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கழிவறை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிறது கண்டிப்பாக நல்லது. அதில் மஞ்சள் கரை பாசி பறியப்படுகிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதிலேருந்து எதிர்மறை ஆற்றல் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி ரொம்ப நம்ம வீட்டில் எதிர்மறை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க, அதில் நிறைய கல்லுப்பை நிரப்பி வச்சுக்கோங்க. அதை உங்கள் வீட்டு கழிவறையில் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஒரு மூலையில் வச்சுருங்க, ஏதோ ஒரு மூலையில் வச்சுருங்க. காலையில் எடுத்து அதை அப்புறப்படுத்திடுங்க. இந்த மாதிரி செய்கிறது மூலமாக அந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் வந்து அந்த உப்பு வந்து ரிசீவ் பண்ணிடும். நம்ம அந்த உப்பை வந்து ஒன்று செடிக்கு அடியில் போட்டுடணும், இல்லைன்னா நம்ம ஏதாவது கழிவு நீர் தொட்டியில் கழுவி அந்த வந்து உப்பை நம்ம வந்து போட்டுடலாம். இந்த கல்லுப்பு பரிகாரத்தை மாதம் ஒரு முறை செய்து கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்மறை ஆற்றல் நிறையாவே உங்கள் பாத்ரூம்லேருந்து அதாவது போயிடும். எப்போவுமே பாத்ரூம் கதவை மூடி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமில் இருக்கக்கூடிய அந்த பக்கெட்லாம் தண்ணி நிரம்பி இருக்கணும், தண்ணி கம்மியாக இருக்கக்கூடாது, நிரம்பி இருக்கும்போது நமக்கு நல்லது. பாத்ரூம் பக்கெட்டில் தண்ணி இல்லாத பட்சத்தில் அதுவும் வந்து எதிர்மறை ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பக்கெட்டை வந்து கவுத்து வச்சுருங்க, காலியாக திருப்பி வைக்காதீங்க. இதுவும் ஒரு நேர்மறை ஆற்றலுக்கு ஒரு வழிவகை செய்யும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா தவறாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.